அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 5/4/2021 திங்கட்கிழமை நாளைய தகவலை சொல்லும், நாளைய நாளை பற்றி தகவல் சொல்லும் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 5/4/2021 திங்கட்கிழமை பங்குனி மாதம் 23ஆம் நாள். நாளைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் என் அன்பான சொந்தங்களுக்கு ஆனந்தமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் காலை 7:58 வரை அஷ்டமி திதியும், பின்பு நவமி திதியும் இருக்கின்றது. காலை 6:41 வரை பூர்வாட நட்சத்திரமும், பின்பு உத்திரட நட்சத்திரமும் சஞ்சாரம் செய்கின்றது. நாளைய தினம் சித்த யோகம், பிறகு மரண யோகம் கலந்து வருகின்றது. மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய தினம் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூடுதல் கவனம் தேவை. வாக்குவாதங்களில் யாரிடத்தும் ஈடுபட வேண்டாம். நாளை காலை 6:30 to 7:30 இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரம். மாலை 4:30 to 5:30 இருக்கக்கூடிய நல்ல நேரமாக வருகின்றது. ராகு காலம் காலை 7:30 to 9:00 வரைக்கும், யமகண்டம் காலை 10:30 நண்பகல் 12:00 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டமாக வருகிறது. அன்பர்களே, நாளைய தினம் சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அருகில் இருக்கும் ஏதேனும் சிவ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அருகில் இருக்கும் சிவாலயங்களில் சென்று அந்த சிவாலயம் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்களால் பார்த்து தரிசனம் செய்வது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். உங்க வீட்டில் ஸ்படிக லிங்கம் இருந்தால் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வணங்கினீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஈசனின் பரிபூரமான அருள் கிடைக்கும். ஸ்படிக லிங்கம் இல்லை, வேற மெட்டீரியல் லிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் மாலை நேரத்தில். அதே போல சாலிகிராம மக்கள், சிவனுக்குரிய சாலிகிரா மக்கள் உங்க வீட்டில் இருந்தா அதற்கும் நாளை அபிஷேகம் செய்து வணங்க, ஈசனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைக்கு முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க, அல்லது கோயிலில் அன்னதான திட்டத்திற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நன்கொடைய தரலாம். அன்பர்களே, ஆனந்த ஒளிவிளக்கு பரிசு போட்டியின் 8வது கேள்வி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிடுறோம். சுவாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்ற ஒரு பழக்கத்தை வச்சுருக்கோம். அதாவது கருவறை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த தான் பிரகாரம்னு சொல்கிறாங்க. பிரகாரம் சுற்றி வரத ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். என்னுடைய கேள்வி, கோயிலுக்கு சென்றவுடன் பிரகாரத்தை சுற்றிய பின் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டுமா, சுவாமியை தரிசனம் செய்த பின் பிரகாரத்தை சுற்ற வேண்டுமா? இதுதான் கேள்வி. விளக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். கேள்வியை திரும்பவும் சொல்கிறேன். கோயில்களுக்கு சென்று சுவாமி கும்பிடுறதுக்கு முன்பாக பிரகாரத்தை சுற்றிட்டு சாமி கும்பிடணுமா, அல்லது சுவாமி தரிசனத்தை பார்த்துட்டு பிரகாரத்தை சுற்றணுமா? 14ஆம் தேதிக்குள்ள 30 கேள்விகள் வரும். அந்த 30 கேள்விக்கும் சரியான பதில் எழுதி அனுப்பக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு ஜோடி சிறிய குத்து விளக்குகள் அன்பு பரிசாக வழங்கப்படும். மேலும் தமிழ் புத்தாண்டு ஆஃபராக எங்களிடம் ஆன்மீக பொருட்கள் எது வாங்கினாலும் அதோட குபேர விளக்கு அன்பு பரிசாக வழங்கப்படும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வரைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.